கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, ஷீரடியை சுற்றிலும் கிட்டத்தட்ட 15 அணையா விளக்குகள் ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இன்னும் 3 விளக்குகள் தயாராகி கொண்டிருக்கிறது. கோயிலுக்குள்ளேயே வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. பர்மிஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அருமையான நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு நன்றியை உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த நன்றி எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜனவரி 1 இப்போ போச்சு இல்லைங்களா நியூ இயர். அந்த ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு நடைபெற்ற அந்த மாபெரும் அன்னதானத்தில் பங்கேற்ற நமது ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும், சாய் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் கோபுரம் டிவியின் சார்பாகவும் சாய் மகிமா சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, 2 பிரமாதமாக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு 1008 மட்டை தேங்காய் வைத்து ஒரு வழிபாடு பண்ணாங்க. சுபிக்ஷத்திற்காக, உலக சுபிக்ஷத்திற்காக, நம்முடைய சுபிக்ஷங்களுக்காக இதில் பங்கேற்ற அனைத்து ரசிக பெருமக்களுக்கும், அனைத்து சாய் பக்தர்களுக்கும், பாபாவின் அன்பு பக்தர்களுக்கும் சாய் மகிமா சார்பாகவும் கோபுரம் டிவியின் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த 2 நிகழ்வுமே பிரமாதம் நடந்து முடிஞ்சிருச்சு. முதல் நாள் அன்னதானம் சிறப்பு, அடுத்த நாள் அன்னதானமும் சிறப்பு. அந்த 2 பிரமாதமாக அன்னதானம் பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லைங்களா. இந்த 2 அன்னதானங்களும் சிறப்பாக முடிந்தது என்றால், இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு அருமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷீரடியை சுற்றி கிட்டத்தட்ட 15 அணையா விளக்குகள் ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அது எங்கெங்கே இருக்குன்றது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதோடய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள் எங்கெங்கே அந்த விளக்குகள் ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டிருக்கின்றன என்று. இன்னும் 3 விளக்குகள் ரெடி ஆகிட்டுருக்கு, பர்மிஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பர்மிஷன் வந்தோடனே கோயில் உள்ளே அதை இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க அருமையாக. ஸோ கிட்டத்தட்ட 18 விளக்குகள் பொங்கலுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிடும். இந்த விளக்குகள் தொடர்ந்து ஒளிவிட்டு பிரகாசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆசை, பாபாவின் ஆசையும் அதுதான். ஏன்னா பாபாவுக்கு விளக்கு ஏற்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். நமக்கெல்லாம் அந்த சப்ஜெக்ட் தெரியும் உங்களுக்கு. பாபா விளக்கேற்றணும்னு போய் கடைக்காரர்கிட்டலாம் போய் என்ன கேட்குறாரு, யாருமே கொடுக்கல. ஆனால் அவர் கவலையே படலை. தண்ணீரில் விளக்கேற்றி அந்த மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தி அவர்களையெல்லாம் வியக்க வைத்தார். அவங்க அத்தனை பேர் சரண்டர் அதுக்கப்புறம் பாபாட்ட. என்னடா இந்த மாபெரும் மனிதருக்குள்ளே இப்படி ஒரு திறமையா, தண்ணீரில் விளக்கேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவருடைய பாதங்களில் வந்து விழுந்து வணங்கினாங்க. ஸோ அதே போல் பாபாவுக்கு மிகவும் பிடித்த இந்த விளக்கேற்ற நிகழ்வில் நம்ம எல்லோரும் பங்கேற்க வேண்டும். அதற்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் பெரிய கான்ட்ரிபியூஷன் கிடையாது, ரொம்ப ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் தான். ஒவ்வொருத்தரும் 1 லிட்டர் ஸ்பான்சர் பண்ணோம்னாலே வருடம் முழுவதும் இந்த விளக்குகள் ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டிருக்கும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன நீ கொடுக்கலாம் இல்லைங்களா, சும்மா கொண்டு போய் ஒரு விளக்குக்கு நம்ம என்ன கொடுப்போன்னு அது கொடுக்கக்கூடாது. அப்படி இந்த நாளில் கொடுத்தா சிறப்பாக இருக்கும், இந்த நாளில் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, அது எந்த நாள்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிறந்த நாளாக இருக்கலாம், நம்முடைய திருமண நாளாக இருக்கலாம், நம் முன்னோர்கள் திதியாக இருக்கலாம், நம்ம அப்பா அம்மா பர்த்டேவாக இருக்கலாம், நம்ம குழந்தைங்களுடைய பர்த்டேவாக இருக்கலாம், நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய திருமண நாளாக இருக்கலாம். இப்படி எல்லா நாட்களையும் தேர்ந்தெடுத்து அந்த டேட்டில் நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம். அந்த நட்சத்திரத்திலையும், ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கும் ஸ்பான்சர் பண்ணலாம். இப்படி நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, சாய் மகிமாவோட நம்பர். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பஞ்சதீப எண்ணெய் தான் அதில் ஊற்றுறாங்க. ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றி எதிரி வைக்கிறதில்லை. அந்த அணையா விளக்குகள் ஒளிவிட்டு பிரகாசிப்பதற்கு இவங்க யூஸ் பண்ணுற எண்ணெய் பஞ்சதீப எண்ணெய். அதோடய காஸ்ட் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு 1 லிட்டர் 350 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஒருவருக்கு 1 லிட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட வருடம் முழுவதும் அந்த விளக்குகள் அணையாமல் நம்ம பார்த்து கொள்ளலாம். ஏன்னா அது பேரே அணையா விளக்குகள். பாபாவுக்கு மிகவும் பிடித்த வழிபாடு தீப வழிபாடு. அந்த தீப வழிபாடை நம்ம எல்லோரும் செய்யணும். அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்துமே இருக்கக்கூடாது. நம்ம மட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம்னு வச்சா நீங்கள் ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி சாய் மகிமா ஒரு அருமையான விஷயத்தை பண்ணியிருக்காங்க, ஷீரடியில் அணையா விளக்குகள் இருக்குது, நம்ம எல்லாம் செய்யணும்னு சொல்லி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி ப்ரொபகண்டா பண்ணணும்.
அப்படி பண்ணும்போது நமக்கு புண்ணியங்கள் தேடி வரும். ஏன்னா ஒரு விளக்கு எரிவதற்கு உதவி பண்ணாலே பாபா நம்ம வாழ்வை பிரகாசிக்க வைப்பார். 18 விளக்குகள் எரிவதற்கு நம்ம உதவி புரிய போகிறோம். ஷீரடியை சுற்றி 18 விளக்குகள் இந்த பொங்கலுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ 15 இருக்குது, இன்னொரு 3 விளக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பர்மிஷன் கிடைச்ச உடனே பொங்கலுக்குள்ளே அது இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 18 விளக்குகளும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் போது நம்முடைய வாழ்வும் பிரகாசமாக இருக்குங்கிறது வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் நான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், நம்முடைய பிறந்த நாள், திருமண நாள், முன்னோர்கள் நினைவு நாள், அப்பா அம்மா பர்த்டே, குழந்தைங்க பர்த்டே, திருமண நாள், நண்பர்களின் திருமண நாள் இல்லைங்களா, இப்படி எல்லாவற்றுக்கும் நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம். நான் அதையும் சொன்னேன், காஸ்ட்டு வந்து 1 லிட்டர் 350 ருபீஸ் தான். அதை நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்வில் பாபா ஒரு மாபெரும் ஒளியை நமக்கு ஏற்றி வைப்பாருங்கிறது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டேட்டையும் சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஜிபேயில் வந்து அந்த அமௌண்ட்டை அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா உங்கள் பேரை சொல்லி அழகாக அந்த பஞ்சதீப எண்ணெயை அணையா விளக்கில் ஊற்றுவார்கள். அது கண்டோபா மந்திரில் இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற விளக்கை நீ ஏற்ற சொன்னாலும் சரி, மகாலட்சுமி மந்திரில் உள்ள விளக்கில் ஏற்ற சொன்னாலும் சரி, அப்துல் பாபா காட்டேஜில் இருக்கிற விளக்கில் ஏற்ற சொன்னாலும் சரி, இப்படி அந்த லிஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த லிஸ்ட்டில் உள்ள எந்த ஆலயத்தில் நீங்கள் ஊற்ற சொல்கிறீங்கனாலும் அவங்க ஊற்றி உங்களுக்கு உங்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைப்பார்கள். பாபாவுக்கு மிகவும் பிடித்தமான இந்த ஒளியேற்றும் நிகழ்வில் பங்கேற்று பாபாவின் அருளுக்கு பாத்திரமாக மடி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.